السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيكم مشكورا. صدق الله العلي العظيم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல் அடியார்களே, இறைவனின் இறை உதவியால் ரப்பின் மாதமாகிய ரஜப் மாதத்தினுடைய இன்று 15ஆம் நாள், இன்று பிறை 15ஆவது ஜுசுவு. சுபஹா நல்லதி என்று சொல்லி தொடங்கும் இந்த ஜுசுவு அத்தியாயம் 17 பனி இஸ்ராயில், இந்த அத்தியாயத்தினுடைய 19ஆம் இறைமறை வசனம். எவர் மறுமையை நாடி அவர் மூமினாக இருக்கும் நிலையில் அதற்குரிய பெரும் முயற்சியாக முயன்றால் அத்தகையோர் அவர்களின் முயற்சி அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும் என்று எல்லாம் மல்ல ஏக இறைவன் இத்திருமறை வசனத்தின் மூலமாக அழகுரை எடுத்துரைக்குகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நேற்றைய தினம் நமது இந்திய தாய் திருநாட்டினுடைய 75ஆவது குடியரசு தின விழா மிகவும் கோலாகலமாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் ஜும்மாவுடைய மேடையில் அனைத்து ஜும்மா மேடையிலும் ஜும்மாவுடைய முழக்கமாக இவ்வுலகத்தில் வழங்கப்படக்கூடிய குடியுரிமையை பற்றி பேசப்பட்டது. ஆனால் இவ்வுலகில் வழங்கப்படும் அந்த குடியுரிமை என்பது அது நிரந்தரமானது அல்ல. அந்த குடியுரிமையை விட்டும் இவர் பிரிந்து விடலாம், இல்லை இவர் அந்த குடியுரிமையை விட்டும் அது இவரை விட்டும் அந்த குடியுரிமை பிரிந்து விடலாம். ஆக நிரந்தரமில்லாத குடியுரிமையை பற்றி அனைத்து ஜும்மாவுடைய மேடைகளிலும் முழக்கமாக இருந்ததை நாம் அனைவர்களும் நன்றாக அதை நாம் அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனால் வழங்கப்படக்கூடிய குடியுரிமை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு ஹதீஸின் வாயிலாக எடுத்துரைப்பார்கள். இந்த உலகம் என்பது அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, மறுமையிலே உனது தங்குமிடம், மறுமையில் உனது குடியுரிமை, மறுமையில் உனது குடியுரிமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமாக இந்த உலகம் இந்த துன்யா இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக மிக தெளிவாக அழகாக எடுத்துரைத்துள்ளார்கள். அல்லாஹு தாலாவும் மற்றொரு இடத்திலே சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 20ஆம் இறைமறை வசனத்திலே அல்லாஹ் அதையும் பதிவு செய்கின்றான். மன் கான யுரீது ஹரஸல் ஆஹிரத்தி நஸித் லஹு ஃபி ஹரஸிஹி வமன் கான யுரீது ஹரஸ துன்யா நுஃதீஹி மின்ஹா வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் நசீப். இவ்வுலகில் நற்செயல் மூலம் எவர் மறுமையின் விளைச்சலை நாடுவார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய விளைச்சலை நாம் அதிகப்படுத்துவோம். மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்திலே அவருடைய தங்கும் இடத்திற்காக வேண்டி யார் நற்செயல்கள் புரிவார்களோ அவருக்கு அதனுடைய பயனை நாம் அதிகமாக ஆக்குவோம்
அதிகப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் இதிலே பதிவு செய்கின்றான். மேலும் எவர் இந்த உலகின் குடியுரிமையை மட்டும் எவர் நாடுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்து நாம் கொடுப்போம். ஆனால் மறுமையிலே அவருடைய குடியுரிமையில் அவருக்கு எந்த பங்கும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தெளிவாக தனது இறைமறை வசனத்தின் மூலமாக அழகாக பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மறுமையினுடைய குடியுரிமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த துன்யா, இந்த உலகம் இருக்கிறது. மறுமையில் நம்முடைய தங்குமிடம், நமக்குண்டான உரிமையை அல்லாஹ் வழங்குகின்றான். மறுமையில் நமக்கு நாம் தங்குமிடமாக நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? நாம் தங்குமிடமாக சுவனத்தை தேர்ந்தெடுக்கப் போகின்றோமா, இல்லை நரகத்தை தேர்ந்தெடுக்கப் போகின்றோமா என்பதை, அந்த உரிமையை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாகிய இறைவனின் அடியார்களாகிய உங்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியுள்ளான். இந்த உலகில் நாம் மறுமைக்கு உண்டான நம்முடைய இடம் சுவனம், அதைத்தான் நம்முடைய இடமாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ அந்த மறுமைக்கு உண்டான நம்முடைய தங்குமிடமான அந்த சுவனத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளான். அதற்கு மாறாக யார் இவ்வுலகில் உள்ள அழியக்கூடிய இந்த உலகில் உலகின் குடியுரிமையை யார் தேர்வு செய்வார்களோ அவர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனும் ஏராளமான எச்சரிக்கைகள் நமக்கு செய்துள்ளார்கள், கொடுத்துள்ளார்கள். இறைவன் கூறுகின்றான், இவ்வுலகம் சோதனைக்களம், பயிற்சி களம் என்பதாக இறைவன் கூறுகின்றான். மேலும் இந்த உலகம் அழிந்துவிடக்கூடியது, வேடிக்கை விளையாட்டுகளில் கூடிய இடம் ஆகும். ஆனால் மறுமையினுடைய அந்த நம்முடைய குடியுரிமை பெறக்கூடிய அந்த இடமும் அது சிறந்தது, நிரந்தரமானது என்பதாக அல்லாஹ் திருக்குறானிலே பதிவு செய்கின்றான். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய குடியுரிமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலே அழியக்கூடிய இந்த உலகை நாம் தேர்ந்தெடுப்பதை விட மறுமையில் நமக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கு ஒப்பிட்டு பெருமானார் ஓமியை நாம் பார்க்குகின்றோம். உலகம் மறுமையை கவனித்து மிகவும் கேவலமானதும் அற்பமானதும் தாழ்ந்ததுமாக ஆகும் என்பதாக பெருமானார் சல்லாத் அவர்கள் நமக்கு ஓமானமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். உங்களில் ஒருவர் தனது விரலை கடலிலே மூழ்கி செய்தால் விரலில் எவ்வளவு ஏற்படுமோ அதுதான் இந்த உலகம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு ஓமை காட்டியுள்ளார்கள். மேலும் பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இந்த உலகத்தினுடைய உரிமையின் மதிப்பு செத்த ஆட்டிற்கு கூட சமமானது அல்ல என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். மேலும் பெருமானார் கூறுவார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு வழிப்போக்கனை ஒன்று நீங்கள் வாழ வேண்டும் என்பதாக. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அழியக்கூடிய நிரந்தரமில்லாத இந்த உலகின் உரிமைக்காக இன்றைய தினம் பற்பல போராட்டங்கள், பற்பல விதமான போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்குகின்றோம். யார் இந்த
உலகின் குடியுரிமை விரும்புவார்களோ அவர்கள் விரும்பக்கூடிய அந்த செயலே அதுவே ஒரு பாவத்திற்கு ஆணிவேர் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மணிமொழியின் வாயிலாக இவ்வாறு எடுத்துரைக்குகின்றார்கள். அக்கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நமது மறுமையின் தங்குமிடமாகிய நம்முடைய இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமாக இந்த உலகத்தை இல்லாமல்ல ஏக இறைவன் நமக்கு வழங்கியுள்ளான், தந்துள்ளான். ஆக நாம் நமது மறுமையின் குடியுரிமை நாம் தங்கும் இடமாக தேர்வு செய்யக்கூடிய அந்த சுவனம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவனத்தை நாம் தங்குமிடமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால், அதனுடைய குடியுரிமையை நாம் பெற வேண்டும் என்றால், இவ்வுலகில் வாழும் காலமெல்லாம் நாம் இறைவனுக்கும் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாம் கட்டுப்பட்டு அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் நாம் வாழ்ந்து இறைவனால் நமக்கு வழங்கப்படுகின்ற குடியுரிமையாகிய சுவனத்தை நாம் தேர்ந்தெடுப்போம். சுவனத்திற்கு செல்லக்கூடிய சுவனம் செல்லுகின்ற பாதையாகிய வழியாகிய அதற்குண்டான அமல்களை, வணக்கங்களை, இபாதத்துக்களை அதிகமாக்குவோம். மறுமையின் குடியுரிமையான மறுமையின் குடியுரிமைகளில் மிக சிறந்ததும் உயர்ந்ததுமாகிய ஜன்னத்தில் பிரதோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சுவனத்திலே அல்லாஹ் நம்மளை குடி அமர்த்த, நம்மளை குடியேற செய்ய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள் புரிவானாகவும் என்றும் இந்த நல்ல நேரத்திலே இறைவனிடம் துவா செய்தவனாக அல்லாஹு தஆலா இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சமுதாய மக்கள் மூமினான ஆண்கள் பெண்களுக்கும் எல்லாமல்ல ஏக இறைவன் இறைவனால் வழங்கப்படும் குடியுரிமையாகிய அந்த ஜன்னத்தில் பிரதோஷ் எனும் அந்த உயர்ந்த சுவனத்தை எல்லாமல்ல ஏக இறைவன் நமக்கு நசீபாக ஆக்கி தந்த அல்புரிவானாகவும் என்றும் இந்த நல்ல நேரத்திலே இறைவனிடத்தில் இருகிறன் ஏந்தியவனாக துவா செய்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாகர் தகவான அலில் அஹமதுல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.